ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் நீங்கள் சிக்கன் மட்டன் செஞ்சு தான் சாப்பிட்ணும் அவசியம் இல்லைங்க இந்த கொண்டக்கடலை குழம்பு செஞ்சு பாருங்கள் நெஜமாலுமே அப்படியே கறி குழம்பு சுவையிலே இருக்கும் இது சப்பாத்தி சாதம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொண்டக்கடலை ஃபஸ்ட் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் தண்ணி வடிகட்டிட்டு ஒரு நாள் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேன் ஓரளவுக்கு முளைச்சி வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா மூடி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா பெருசாக முளைச்சி வரும் இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிடும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்து இப்போ வந்து ஒரு குக்கரில் நம்ம இந்த கொண்டக்கடலை போட்டுட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு போடாமல் நல்லா வேக வச்சுக்கிறோம் உப்பு சேர்க்கலனா சீக்கிரம் வெந்துடும் இது நம்ம குக்கரில் எத்தனை விசில் விடுவீங்களோ நல்லா பூ மாதிரி வேக வச்சுக்கோங்க அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பதினஞ்சு பல் நாட்டுப்பூண்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க நான் இரநூறு கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யும்போது குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இரநூறு கிராம் கொண்டக்கடலை வச்சு நான் இந்த கொண்டைக்கடலை கிரேவி வைக்க போகிறேன் இந்த கருப்பு சுண்டல் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது தான் கொண்டக்கடலை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பட்டை சேர்த்து இல்லைங்களா அதை வந்து இது கூட சேர்த்துட்டு சும்மா ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும் நல்லா வாசனையாக இருக்கும் பச்சை வாசனை போயிடும் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனோடு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கூடயே நல்லா வதக்கலாம் இதுவும் ஒரு பத்து செகண்ட் வதக்கினா பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும் இப்போ தக்காளி மட்டும் நாலு தக்காளி நான் சேர்த்துருக்குறேங்க கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க இது சேர்த்து நல்லா வதக்கும்போது நல்லா வாசனை வரும் இந்த கொண்டைக்கடலை கிரேவி சாப்பிட்றதுக்கு அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி கூழ் பதமாக சாஃப்டாக இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலை வந்து அந்த தண்ணியோடு இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கால் மூடி தேங்காயும் நல்லா நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிவிடுங்க கொதித்து முடிஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க இந்த கொத்தமல்லி எல்லாம் நீங்கள் போடும்போது கறிக்குழம்பு டேஸ்ட்டில் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதி நல்லா வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சூப்பராக நல்லா கமன்னு இந்த கொண்டக்கடலை குழம்பு தயாராகிடுச்சிங்க இதை கருப்பு சுண்டல் குழம்புன்னு சொல்லுவாங்க நீங்களும் இந்த கொண்டக்கடலை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் மொளக்கட்டி செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ